தங்கள் மனம் நிறைந்த கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உடனே சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது சற்று அஜானுவாகுவான தேகத்துடன் கூடிய நெடிந்த உயரமும், சிறிய கண்களுடன் அகன்று விரிந்த அழகிய முக அமைப்பையும், கவர்ந்திழுக்கும் தோற்ற பொலிவையும் தன்னகத்தை உடையவரும், கணீரென்ற வெண்கல குரல் வளம் கொண்டவரும், மலையாளம் தாய்மொழி ஆயினும் தமிழ் தெலுங்கு மலையாளம் என 150 மேற்பட்ட பன்மொழி திரைப்படங்களில் நாயகனாக, முன்னணி கலைஞர்களுடன் இணைந்து வில்லன் மற்றும் குணச்சித்திர கலைஞராக தனது தேர்ந்த நடிப்பால் பலம் வந்தவரும், சித்தி, வாணி ராணி, செல்வி என சின்னத்திரை தொடர்களில் தந்தை கதாபாத்திர நாயகராக தோன்றி ரசிகர்களின் பெரும் மனம் கவர்ந்தவரும், காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி என்ற மனம் கவர் திரைப்பாடலின் அவர்கள் திரைப்பட பரணியாக, இளமை எனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு என்ற எவர்கிரீன் ஹிட் பாடலின் பகலில் ஒரு இரவு திரைப்பட ரமேஷாக, மேகம் கருக்குது மழை வர பார்க்குது என்ற மனதை ஊடுருவிய காதல் பாடலின் ஆனந்த ராகம் திரைப்பட வில்லன் பாண்டியாக என குறைவான திரைப்படங்களில் தோன்றி இருப்பினும் நடிப்பால் நிறைவை தந்தவரும், நடிகை சுமித்ராவின் முன்னாள் கணவரும், வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்று கலைத்துறையிலும் இல்லற வாழ்விலும் சிறப்புடன் பயணித்து வரும் திரையுலக பன்முக நாயகர் திரு ரவிக்குமார் அவர்களை பற்றித்தான். 1955 கேரள மாநிலத்தில் கண்ணூர் மாவட்டத்தை அடுத்த மலபார் கடற்கரையில் உள்ள தலச்சேரி என்ற பகுதியை பூர்வீகமாக கொண்ட KMK மேனன் மற்றும் பாரதி தம்பதியருக்கு பிறந்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகர் ரவிக்குமார் மேனன் எனும் இயற்பெயருடைய ரவிக்குமார் ஆவார். தந்தை KMK மேனன் அவர்கள் மலையாள திரையுலக பிரபல தயாரிப்பாளர் ஆவார். இதை போலவே தாயார் பாரதி மேனன் அவர்களும் கேரள கலை உலகின் பழம்பெரும் நடிகையும் ஆவார். இவ்வாறு இயற்கையிலேயே கலை பின்புலம் கொண்ட குடும்பத்தில் பிறந்த ரவிக்குமார் அவர்கள் மட்டும் சளைத்தவராயென்ன, அவருள்ளும் கலை ஆர்வம் வெளிப்பட்டதில் பெரும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லைதான். இவ்வாறு கலை ஈடுபாட்டால் வளர்ந்தவரான ரவிக்குமார் அவர்கள் தனது பள்ளி படிப்பை சொந்த ஊரிலேயே இனிதே ஆரம்பித்தார். அவ்வாறு ஆரம்பித்தவர் கலை நிகழ்ச்சிகளை காண்பதுவும் திரைப்படங்களை ரசித்து பார்ப்பதுவும் என வளர்ந்தவர் கலைஞர்களை போன்றே வசனங்கள் பேசுவதும் நடித்து காண்பிப்பதும் என அனைவரையும் வியக்க வைத்தது மட்டுமின்றி பள்ளி கலை நிகழ்ச்சிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு முதன்மை மாணவராக மிளர்ந்தும் வந்தார். கல்வி கலை என ஜொலித்து வளர்ந்தவரின் வசீகர தோற்ற பொலிவை கண்ட மலையாள திரையுலகம் 13 நிரம்பிய சிறுவன் ரவிக்குமாரை தன் பக்கம் வரவேற்றது. கலை பின்புலம் கொண்ட பெற்றோரும் இதனை ஆதரித்து வரவேற்றனர். இதன் அடிப்படையில் 1968 ஜெனரல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பி பாஸ்கரன் இயக்கத்தில் பிரேம் நசீர், ஷீலா நடிப்பில் வெளியான லக்ஷ பிரபு என்ற திரைப்படத்தின் வாயிலாக மலையாள திரை உலகில் முதன் முதலாக கால் பதித்தார் ரவிக்குமார் அவர்கள். கல்வியின் ஈடுபாட்டால் சில குறைவான மலையாள திரைப்படங்களில் தலைகாட்டி வந்த ரவிக்குமார் அவர்கள் இதன் பின்னர் வளர்ப்பருவ நாயகனாக தன்னுடைய 20 1975 ரவிக்குமார் ஃபில்ம்ஸ் தயாரிப்பில் நடிகை சரண்யாவின் தந்தை ஏ.பி. ராஜ் இயக்கத்தில் ஜெயன், ஷீலா நடிப்பில் வெளியான உல்லாச யாத்ரா என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் கதையின் 2 நாயகனாக தோன்றி நடித்தார். மேற்கண்ட திரைப்படத்தின் வாயிலாக மலையாள ரசிகர்களின் பெரும் வரவேற்பையும் பேரபிமானத்தையும் நன்கு பெற்ற ரவிக்குமாரை தேடி எண்ணற்ற மலையாள திரைப்படங்கள் படையெடுக்க ஆரம்பித்தன. இதன் அடிப்படையில் ரோமியோ, அம்மா, ஆசீர்வாதம், ஆனந்தம், பரமானந்தம், அபினிவேஷம் என தொடர் வெற்றி திரைப்படங்களில் மலையாள திரை உலகின் கலை நட்சத்திரமாக ஜொலித்து வந்த ரவிக்குமார் அவர்களை தமிழ் திரை உலகமும் தன்பால் ஈர்த்தது. இதன் அடிப்படையில் 1977 கலாகேந்திரா மூவிஸ் தயாரிப்பில் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சுஜாதா நடிப்பில் முக்கோண காதல் கதையம்சம் கொண்ட அவர்கள் என்ற திரைப்படத்தில் புல்லாங்குழல் இசைக்கலைஞர் பரணியாக தோன்றி தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் ரவிக்குமார் அவர்கள். கதையின்படி அணு எனும் நாட்டிய கலைஞர் சுஜாதா பரணியை காதலிக்க சூழ்நிலையால் மும்பையில் தனது நோய்வாய்ப்பட்ட தந்தையுடன் வசிக்கும் அணு
தனது காதலன் மரணிக்கு பல முறை கடிதம் எழுதியும் ஒரு முறை கூட பதில் கடிதம் வராத நிலையில் தந்தைக்கு ஆதரவு கரம் நீட்டும் ராமநாதன் எனும் ரஜினிகாந்தை தந்தையின் ஆசைப்படி வேறு வழியின்றி திருமணம் முடிக்க சாடிஸ்ட் கணவனான ராமநாதனால் கொடுமைகள் பலவற்றுக்கும் ஆளாக்கப்படும் அனு கணவரிடமிருந்து பிரிந்து வாழும் நிலையில் ஜானி எனும் கமல்ஹாசன் அனுவை விரும்ப மீண்டும் முன்னாள் காதலன் மரணி வருகை கணவர் ராமநாதனால் மரணியுடனான திருமணம் முறியடிப்பு என்ற வகையில் கதைக்களம் நீளும். மேற்கண்ட திரைப்படம் மூலம் தமிழக ரசிகர்களின் பேரபிமானத்தையும் பெரும் வரவேற்பையும் நன்கு பெற்றார் ரவிக்குமார் அவர்கள். வணிக ரீதியாக மேற்கண்ட அவர்கள் என்ற திரைப்படம் வெற்றியை பெறாவிடனும் இந்தியன் பனோரமா திரைப்பட விழாவில் வெளியிடப்பட்டு சிறப்புக்குரியது மட்டுமின்றி சிறந்த நடிகைக்கான ஃபில்ம்ஃபேர் விருதை சுஜாதா அவர்கள் வென்றார். மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வைர வரிகளில் எஸ் ஜானகி பின்னணியில் ஒலித்த காற்றுக்கென்ன வேலி என்ற பாடலிலும் எஸ்பி பாலசுப்பிரமணியம் பின்னணியில் ஒலித்த அங்கும் இங்கும் பாதை உண்டு என்ற பாடலிலும் அழகுற தோன்றி நடித்திருப்பார் ரவிக்குமார் அவர்கள். அவர்கள் திரைப்படம் 1979 இடிக்கதா காடு என்ற பெயரில் தெலுங்கில் வெளியாகி வெற்றி பெற்றது. இதன் பின்னர் 1979 சுப்ரியா கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் ஐ வி சசி இயக்கத்தில் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஜெயபாரதி ஸ்ரீபிரியா நடிப்பில் மலையாளம் மற்றும் தமிழில் வெளியாகி வெற்றி பெற்ற அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்ற திரைப்படத்தில் வேற்று நாட்டு மன்னரின் மருமகனாக பாக்தாத் விருந்தினராக அலாவுதீன் எனும் கமல்ஹாசனால் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்படும் ஃபசுல் ஜமால் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து சிறப்பித்த ரவிக்குமார் அவர்கள் இதனைத் தொடர்ந்து மீண்டும் ஐ வி சசியின் இயக்கத்தில் ராகவன் ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற ஆலிங்கனம் என்ற மலையாள திரைப்படம் விஜயகுமார் ஸ்ரீதேவி நடிப்பில் பகலில் ஒரு இரவு என்ற பெயரில் தமிழில் வெளியான போது ரமேஷ் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மனம் தொட்டிருப்பார் ரவிக்குமார் அவர்கள். இளையராஜா இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் எஸ்பிபியின் வசீகர பின்னணியில் ஒலித்த இளமை எனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு என்ற பாடலை எவர்தான் மறக்க முடியும். புதுமையான கதை அமைப்பு காட்சிகள் மற்றும் பாடல் இசையால் வெற்றியடைந்த பகலில் ஒரு இரவு என்ற திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களின் மனதில் நிலைபெற்று போன ரவிக்குமாரை வில்லனாக்கிய திரைப்படம்தான் ஆனந்த ராகம் ஆகும். மேற்கண்ட திரைப்படத்தில் ஜமீன்தார் வீட்டின் கார் டிரைவர் பாண்டி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று கதையின்படி கண்ணம்மா எனும் ராதாவை அடையும் பொருட்டு சூழ்ச்சி வலையா கண்ணம்மா முத்தையா எனும் சிவகுமாரை பிரித்து ஜமீன்தாரின் மகனை திருமணம் செய்து வைத்து பின்னர் ராதாவை அடைய முயற்சி செய்வதும் பின்னர் அவராலேயே கொலையுண்டு இறப்பதும் என வில்லத்தனத்தை அள்ளி தெளித்திருப்பார் ரவிக்குமார் அவர்கள். இளையராஜா இசையில் ஒலித்த அத்துணை பாடல்களும் மெகா ஹிட்டாகும். கங்கை அமரன் பாடல் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி வசீகர பின்னணியில் ஒலித்த ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ என்ற பாடலை இன்று கேட்டாலும் மனம் பரவசம் கொள்ளும். இவ்வாறு நாயகன் வில்லன் குணச்சித்திரம் என தமிழ் திரைப்படங்களில் வலம் வந்த ரவிக்குமார் அவர்கள் 1983 பிறகு மலையாள திரைப்படங்களில் படுபிசியான கலைஞராகி மாறித்தான் போனார். இதன் பின்னர் சுமார் 16 கழித்து அதாவது 1999 கமலம் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பி வாசு கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் சத்யராஜ் பிரீதா விஜயகுமார் நடிப்பில் வெளியான பொண்ணு வீட்டுக்காரன் என்ற திரைப்படத்தின் மூலம் மீண்டும் தமிழ் திரை உலகில் அறிமுகமானார். இதையடுத்து மீண்டும் மேற்கண்ட திரை கூட்டணியில் உருவான மலபார் போலீஸ் என்ற திரைப்படத்திலும் தோன்றி சிறப்பித்தவரை தமிழக சின்ன திரை தொடர்கள் தன் பக்கம் வரவேற்றன. இதன் பேரில் ராதிகா சரத்குமாரின் ரேடன் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பில் சிஜே பாஸ்கர் இயக்கத்தில் வெளியாகி மாபெரும் வெற்றியை கண்ட சித்தி என்ற மெகா தொடர் மூலம் ஈஸ்வர பாண்டியன் என்ற தந்தை கதாபாத்திரத்தை ஏற்று சின்ன திரை ரசிகர்களையும் வெகுவாகவே கவர்ந்தார் ரவிக்குமார் அவர்கள். இதனைத் தொடர்ந்து சின்ன திரை தந்தை கதாபாத்திர நாயகராக மாறிப்போன ரவிக்குமார் அவர்கள் ராதிகாவின் செல்வி அரசி வாணி ராணி உள்ளிட்ட தொடர்களில் தோன்றி நடிப்பால் சிறப்பித்தவர். இயந்திர பறவை கஸ்தூரி இதயம் அரண்மனை கிளி செல்லம்மா உள்ளிட்ட சீரியல்களில் முத்திரை பதித்தவர். தற்போது கண்ணெதிரே தோன்றினால் உள்ளிட்ட தொடரிலும் தனது தேர்ந்த நடிப்பால் அமர்க்களப்படுத்தியும் வருகிறார். பன்மொழி திரைப்படங்களிலும் சரி தொலைக்காட்சி தொடர்களிலும் சரி பின்னணி குரல் இரவல் இன்றி தன்னுடைய சொந்த குரலாலேயே பின்னணி பேசி வரும் சிறப்புக்குரியவர் ரவிக்குமார் ஆவார்.
இவ்வாறு கலை உலகில் தனி முத்தரை பதித்து வரும் ரவிக்குமார் அவர்கள் கார்த்திக்குடன் ரோஜாவனம், பிரபுவுடன் வண்ண தமிழ் பாட்டு, விஜயுடன் யூத், சத்யராஜுடன் மாறன், விஜயகாந்துடன் ரமணா, ஷியாமுடன் லேசா லேசா, ஜோதிகாவுடன் ஜூன் ஆர், ரஜினிகாந்துடன் சிவாஜி, ஆர்ஜே பாலாஜியுடன் வீட்டில் விசேஷம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தோன்றி தனது நடிப்பாற்றலையும் நன்கு வெளிப்படுத்தி உள்ளார். வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற ரவிக்குமார் அவர்கள் 1980களில் பன்மொழி திரை நாயகியும் தன்னுடன் சில திரைப்படங்களில் இணைந்து நடித்தவருமான சுமித்ராவை காதல் மனம் புரிந்து கொண்டார். மேற்கண்ட தம்பதிகளுக்கு உமா என்ற மகள் உள்ளார். இவர் கடல் பூக்கள், தென்றல் உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றிய பன்மொழி கலைஞராவார். இவ்வாறு திரை உலகம், இல்லற வாழ்வு என மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த ரவிக்குமார், சுமித்ரா தம்பதிகளின் வாழ்வில் ஏற்பட்ட தொடர் கருத்து வேறுபாடுகளின் காரணமாக தம்பதிகள் இருவரும் பரஸ்பரம் பிரிந்தனர். இதனைத் தொடர்ந்து சில ஆண்டுகள் கழித்து ரவிக்குமார் அவர்கள் கல்பனா என்பவரை மனம் புரிந்து கொண்டார். மேற்கண்ட தம்பதிகளுக்கு கல்வியில் நன்கு மேன்மையுற்று உயர் பொறுப்பில் பதவி வகித்து வரும் மகன் உள்ளார். இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பால் கலை உலக ரசிகர்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்து வாழும் திரு ரவிக்குமார் அவர்கள் திரை உலகில் இன்னும் பல சாதனைகள் படைத்து அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் வளம் நிறைந்த நலத்துடன் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி, இவரை போன்ற கலை உலகின் நினைவலைகள் நாயகர்களான நடிகை லக்ஷ்மியின் காதல் கணவரும் பட்டின பிரவேசம் திரைப்படம் மூலம் திரை உலகில் பிரவேசமாகி நாயகன் வில்லன் குணச்சித்திர வேடங்களை ஏற்று ரசிகர்களின் மனம் கவர்ந்த திரு சிவச்சந்திரன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், நடிகை மஞ்சுளாவின் கணவரும் கலை உலகின் நாட்டாமையானவரும் தனக்கும் தனது மனைவிகளுக்கும் சிலை வைத்துக் கொண்டவருமான திரு விஜயகுமார் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், சைலஸ்ரீயின் காதல் கணவரும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் திரை உலகின் நடிகர்களாக கொண்ட சிறப்புக்குரியவரும், வெள்ளித்திரை சின்னத்திரையில் வில்லனாக வலமந்து மிரட்டியவருமான மறைந்த சுதர்சன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாகவும் மேற்கண்ட மறக்க முடியாத திரைக்கலை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற நினைவலைகளின் நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமான் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.